இப்போ சமீபத்தில் ஒரு பெரிய ஆராய்ச்சி அழுத்தமாக பண்ணின இறையுதிர்காடு அப்படின்னு சொல்லிட்டு, பழனியை எல்லாருக்கும் தெரியும், போகர் சித்தர் எல்லாருக்கும் தெரியும், நவபாஷாணத்தால் அந்த முருகன் அங்கே செய்து வைத்திருக்காருங்கிறது மட்டும்தான் எல்லாருக்கும் தெரியும். அவர் வந்து எத்தனையோ செம்பு இரும்பு உலோகம் இருக்குது, கல் இருக்குது, மரம் இருக்குது, அதெல்லாம் விட்டுட்டு ஏன் விஷத்தில் போய் முருகனை செய்யணுன்ற ஒரு பெரிய கேள்வி. அடுத்தது அப்படி செய்த ஒரு விஷயம் வந்து எப்படி இன்றைக்கி வந்து மருந்தாக பயன்பட்டுக்கிட்டு இருக்காரு. 5000 வருஷமாக அந்த முருகன் வந்து துளியும் அழிவு இல்லாமல் எப்படி இருக்கா, அப்படி ஒரு சித்தனுக்கு ஏன் அந்த தாட் வந்தது, அது எப்படி காலம் கடந்து நிற்கிறது, இதெல்லாம் அதுக்குள்ளே ஒளிஞ்சிருக்கிற கேள்விகள். இந்த கேள்விகளுக்கு விடை தேடி நான் வந்து ஒரு பக்கம் போகர் எப்படி அந்த சிலையை செய்திருக்க கூடும், இப்படி தான் இருந்திருந்தால் தான் அவர் அதை செய்திருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு 5000 வருஷத்து சரித்திரத்தை ஒரு பக்கம் அப்படியே எழுதினேன். அது இன்றைக்கு பத்தாது. கான்டெம்பரரியாக அன்றைக்கு அவர் அந்த மாதிரி ஒரு முருகன் சிலை செய்யும் பொழுது ஒரு சின்ன சிவலிங்கம் மிச்சம் இருந்த அந்த நவபாஷாணத்தில் ஒரு சிவலிங்கம் செய்தார். இதை வந்து ஒரு இடத்துல நிலை நிறுத்திட்டார், ஆகமப்படி நகராமல். ஆனால் இந்த சிவலிங்கம் இருக்கு இல்லையா, அது வந்து மூவபிள். அவருடைய பக்தர்கள் வீட்டில் 12 வருஷம் இருக்கும். அவர்கள் வந்து திரும்ப அதை கொண்டு வந்து சரண்டர் பண்ணிடணும் அவர்கிட்ட. அவர் இரவாமல் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் அது தொடர்ச்சி, அந்த சிங்கம் இருக்கு இல்லையா, அது ஒரு ஒரு சுற்று வந்து கொண்டே இருக்கிறது. அது இருக்கிற இடத்துல நிறைய அற்புதங்கள்லாம் நடக்கிறது. அந்த அற்புதங்கள்லாம் ரொம்ப விஞ்ஞானத்துக்கு உட்பட்டது தான். அது வந்து அதுக்காக ஜீபும்பா ரகமான அற்புதம் அப்படிங்கிறது கிடையாது. அது அது சித்தர்கள் அப்படிங்கிறவங்க வந்து காலத்தை வியந்து, மனிதர்களுடைய உடற்கூறுகளை வியந்து, இந்த எல்லா ஞானங்களையும் கலந்து செய்த ஒரு விஷயம். அவர்கள் வந்து நாளைய பொழுது எப்படி இருக்கும்னு முன்கூட்டியே அனுமானித்து அவர்கள் நிறைய விஷயங்கள் செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதெல்லாம் புரிஞ்சுண்டு, ஒரு பக்கம் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு கான்டெம்பரரியாக ஒரு தேடல், இன்னொரு பக்கம் அன்றைய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன். இலையுதிர் காடு எல்லாருக்கும் தெரியும், இலை உதிர்ந்து கிடக்கும், இறை உதிர் காடு, கடவுள் உதிர்ந்து கிடக்கிற ஒரு காட்டுக்குள்ளே அப்படிங்கிற அந்த தலைப்புக்கு நான் ரொம்ப சிரமப்பட்டு அந்த தலைப்பை பிடிச்சி பண்ணேன். அருமையான தலைப்பு. ஆமாம், ரொம்ப பெரிய வெற்றி எனக்கு அந்த தொடருக்கு. அதை தொடர்ந்து பிஞ்சி ஆப்பில் நான் பண்ணியிருக்கிறேன் நந்திபுரம், அது ஆச்சு. இன்றைக்கி உங்க கூட பேசி கொண்டிருக்கும்போது 19 லட்சத்தை நெருங்கிடுத்து அதனுடைய வாசக எண்ணிக்கை. அது ஒரு தேவை தான் நம்மளை வந்து வழிநடத்துறது. இப்போ அடுத்த கதைக்கு இன்னொரு புது களம் பிடிக்கணும், அது வந்து ரொம்ப சிறப்பானதாக இருக்கணும், நம்மக்கிட்ட எதிர்பார்ப்பு அதிகரித்து போச்சு, அப்போ அதுக்கு தகுந்தாற் போல் நம்ம ப்ரெசன்ட் பண்ணணும் அப்படிங்கிற எல்லாமே ஒரு விஷயம் காரணம் கிடையாது, எல்லா விதமான காரணங்களும் சேர்ந்து நம்மளை வந்து ஒரு டைரெக்ஷனில் போக வைக்கிறது. பல கதைகளில் ஒரு பக்கம் மாந்திரிகம், ஆவி, பிசாசு எல்லாமே இருக்குது. இது எல்லாத்துலேயும் உங்களுக்கு நம்பிக்கை உண்டா? ஆ, இருக்குது எனக்கு. இருக்கு, இல்லாத ஒன்றை பற்றி பேச முடியாது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அது வந்து வெகுவான அனுபவம் பலருக்கு இல்லை. இன்னொன்று, 1000 ஒருத்தருக்கு அது வந்து ஒரு உண்மையாக அந்த விஷயம் தாக்கத்தை ஏற்படுத்துறது. அதை பார்த்துட்டு அதே மாதிரி நிறைய பேர் போலியாக நடந்து கொள்ளும் பொழுது அந்த ஒன்று வந்து பெருசாக வெளியில் தெரியாமல் போகிறது. உங்களுக்கு நான் வந்து கொஞ்சம் அதை புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இப்போ இந்தியாவில் 120 கோடி பேர் இருக்கும். 120 கோடி பேருக்கும் பிரதமர் ஆவதற்கும் ஜனாதிபதி ஆவதற்கும் உரிமை இருக்குது. ஆனால் ஒருத்தர் தான் ஆக முடியும் இல்லையா? ஒரு 5 ஒருத்தர் தான் பிரதமர் ஆக முடியும். அப்போ இந்த 120 ஒருத்தருக்கு தான் அந்த சான்ஸ் அப்படிங்கிறது வருது, மற்றவர்களுக்கு இல்லை. உரிமை இருக்கிறதுனாலே எல்லாரும் ஆயிடுறதில்ல. எப்படி அந்த ஒருத்தருக்கு தான் அந்த வாய்ப்போ, அதுபோல் இந்த விஷயங்களை உணர்கிற வாய்ப்பு இருக்குல்ல, அதுவும் வந்து சிலருக்கு மட்டுமே ஏற்படுகிறது, மற்றவர்களுக்கு அந்த வாய்ப்பு ஏற்படாததுனால. எனக்கு அந்த அனுபவம் இல்லை, எனக்கு அந்த வாய்ப்பு இல்லைங்கிறதுனால அவர்கள் வந்து அது வந்து ஒரு பொய்யாக இருக்கக்கூடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அடுத்தது, அந்த விஷயங்களை வைத்துக்கொண்டு ஒரு பிழைக்கிறவங்களும் இருக்காங்க, பொய்யா சொல்லி பிழைக்கிறவர்களும் இருக்காங்க. அவர்களை பார்த்து அவர்கள் மேலே வர்ற கோபத்தையும் அவர்கள் இதன் மேலே ஏற்றிடுறாங்க. அது அதெல்லாம் பிழை தான். மூடநம்பிக்கைகளை வளர்ப்பது அது செய்கிறது விஞ்ஞானத்துக்கு சிறந்த ஒரு விஷயம் கிடையாது. நான் விஞ்ஞானத்தை ரொம்ப பெரிய அளவில் மதிக்கிற ஒருவன், அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அதற்காக விஞ்ஞானம் ரொம்ப பெருசு, அதை நான் மதிக்கலை. அதுக்காக என்கிட்ட இருக்கக்கூடிய ரொம்ப வேல்யூபிளான விஷயத்தை ஒரு போலித்தனமாக நான் வந்து இதை நான் மறுத்தா தான் என்னை வந்து முற்போக்குவாதியாக என்ன 4 பேர் நினைப்பாங்க அப்படிங்கிறதுக்காக என்னால் போய் பேச முடியாது. ஏன்னா என் வாழ்க்கையில் தனிப்பட்ட முறையில் நான் நிறைய மிஸ்டிக்கலான எக்ஸ்பீரியன்சஸுக்கு ஆளாகிருக்கேன். அதை நான் வந்து 100 எனக்குள்ளே பரிசோதனை பண்ணி பார்த்துருக்கேன். இது வெறும் பிரமைதானா இல்லை நிஜமா அப்படின்னு சொல்லிட்டு என் வாழ்க்கையில் நான் நிறைய பரிசோதனை பண்ணி பார்த்துருக்கேன். அதிலிருந்து தான் எனக்கு தாக்கம் ஏற்பட்டு இந்த விஷயங்களை வந்து அழுத்தமாக சொல்லுகிற ஒரு சக்தி எனக்கு வந்தது. இல்லைன்னா இது மேம்போக்காக சொல்லிட்டு போயிடலாம். இன்னொன்று, மற்றவர்கள் மாதிரி என்னுடைய மர்ம கதைகளை நான் வடிவமைக்கிறதில்லை.
என்னுடைய கதைகளில் ஒரு ஆழ்ந்த ஆன்மீகமும் ஒரு பெரிய செறிவு தேடல், இதுக்கு நான் பெரிய இடம் வைக்கிறேன். அதனால தான் இன்றைக்கு பலர் வீடுகளில் பூஜை அறையில் என் புஸ்தகம் இருக்குது. பார்த்துட்டு நான் ரொம்ப இவ்வளோ பெரிய இடம்லாம் எனக்கு கொடுக்காதீங்க, அவ்வளோ பெருசு இல்லை அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இல்லை சார், உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் சிவமயம்னு ஒன்று எழுதின ஒரு புஸ்தகம் வந்து பெரிய ஏகப்பட்ட பேரை திருப்பியிருக்கு. என்கிட்ட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, கோவிலுக்கே போகாதவன் சார், நான் உங்கள் புஸ்தகத்தை படிச்சுட்டு தான் நான் போனேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, நிறைய சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நான் பண்ணின கிருஷ்ணதந்திரம், எங்கே என் கண்ணன் அப்படின்னு நான் எழுதின ஒரு நாவல், இதெல்லாமே வந்து ரொம்ப ஆழ்ந்த தாக்கங்கள். இதெல்லாம் நான் என் லைஃப்பில் உணர்ந்து ரியலைஸ் பண்ணி நான் செய்தது. அதனால் சில பேர் கேட்குற கேள்வி வந்து ஒரு நியாயமாக இருக்குது. அதாவது நரேந்திர மோடியே எடுத்துக்க, நம்முடைய பிரதமராக இருக்கார், அவர் பிறந்த அதே நேரத்தில் இந்தியாவில் பலாயிரக்கணக்கான பேர் பிறந்திருக்கக்கூடும். இதில் ஒருத்தர் பாரத பிரதமராகிறார், மற்றவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இல்லை. எல்லோரும் ஒரே அதே அமைப்பில் தானே பிறந்தாங்க, ஏன் வாய்ப்பு இல்லைன்ற கேள்விக்கு நம்மகிட்ட ஏதாவது பதில் இருக்கா? இல்லை, அதாவது பிறந்த நேரம் வந்து ஒன்றாக இருக்கலாம், அந்த நொடியாக இருக்கலாம். ஆனால் ஃபோர் ஃபாதர்ஸ் அவர்களோட பாவ புண்ணியங்கள்னு ஒன்று இருக்குது, அது நிச்சயமாக வேறையாக தான் இருக்கும். அப்புறம் அவருடைய முன்ஜென்ம கர்மா அப்படிங்கிறது ஒன்று இருக்குது, அது நிச்சயமாக வேறையாக தான் இருக்கும். மற்றபடி அந்த பிறந்த நேரத்திற்கு உண்டான அந்த கால அளவு இருக்குல்ல, அதுக்கு கிடைக்கிற அந்த பலாபலன்கள் வந்து யாருக்குமே மாறப்போகிறதில்லை. அது இன்னொன்று, ஒரு எப்படி ஒரு விரல் ரேகை போல் இன்னொருத்தருக்கு இல்லையோ, அந்த மாதிரி நொடிகள் கூட எல்லாருக்கும் மாறுபடுறது வந்து நம்ம ஒரு பேச்சுக்கு வேணால் சொல்லலாம், ஒரே நொடியில் அப்படின்னு நம்ம சொல்லலாமே தவிர, மற்றபடி ஒரு சின்ன மாற்றங்கள் இருக்க தான் இருக்குது. அப்புறம் இடம் மாற்றம் இருக்குது. இப்போ நான் என்னையே எடுத்துக்கோங்களேன், ஒரு அதிசயமான விஷயம், நான் பிறந்த த சேம் டைமில் ஒருத்தர் பிறந்து சன்னியாசியாக இருக்கார். இப்போ என்னுடைய ஜாதகத்தை வந்து ஒரு பத்திரிகை வந்து ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கிட்டாங்க, அவர் தான் அவர் சொல்லி தான் எனக்கு தெரியும். நான் பிறந்த அதே நேரம் அதே நாள், ஆனால் அவர் வந்து குற்றாலத்தில் பிறந்தார், நான் சேலத்தில் பிறந்தேன். நாங்கள் ரெண்டு பேருமே அப்பாவினுடைய வழியில் அவருடைய பணி, அவரும் அப்பாவினுடைய இதில், அவர் அப்பா சன்னியாசி அவரும் சன்னியாசி, எங்கள் அப்பா டிவிஎஸ் நானும் டிவிஎஸ், அவரும் நிறைய புஸ்தகங்கள் எழுதியிருக்கார், நானும் நிறைய புஸ்தகங்கள் எழுதியிருக்கேன். இப்படி நிறைய ஒற்றுமைகளும் இருக்குது, வேற்றுமைகளும் இருக்குது. அந்த வேற்றுமைக்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த இடம் மாறினது இருக்கு இல்லையா. நான் சேலம் அப்படின்னும் பொழுது சூரியனுக்கும் சேலத்துக்குமான அந்த நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய அந்த டிகிரி வித்தியாசம் இருக்குல்ல, அதில் நிறைய விஷயங்கள் மாறுகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி பூர்வமாக அந்த 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 ஒரு அந்த எங்கள் ரெண்டு பேர் ஜாதகத்தையும் எடுத்து போட்டு, ஒரே லக்னம், ஒரே நேரம், ஒரே நட்சத்திரம், ஒரே ராசி, எல்லாம் ஒன்று, என்ன ஒற்றுமை, என்ன வேற்றுமை, என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆய்வு கட்டுரை ஒன்று ஒரு பத்திரிகையில் வந்தது. அது மாதிரி அதுக்குள்ளே ரொம்ப நுட்பமான பல சங்கதிகள்லாம் இருக்குது. மறுஜென்மம் அப்படின்னு ஒன்று இருக்குன்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? நான் நம்புகிறேன். ஸோ உங்களுடைய சக எழுத்தாளரான சுஜாதாவே வந்து பார்த்தீங்கன்னா மறுஜென்மம்லாம் வந்து ஜோடிக்கப்பட்ட விஷயம் தானே தவிர அதெல்லாம் இல்லைன்னு எழுதியிருக்காரு. இல்லை, அவர் நிறையா விஷயங்களை வந்து விஞ்ஞானபூர்வமாக பார்த்து அது இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சிந்திச்சிருக்கார். எனக்கே தோணிருக்கு, நானே வந்து ஒரு விஞ்ஞான பார்வையை கொண்டு பார்க்கும் பொழுது நிச்சயமாக சான்ஸ் கிடையாது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு தான் நம்மளால் வர முடியும். நானும் வந்திருக்கேன், இப்பொழுதும் பல நேரங்களில் நான் அந்த தாக்கத்துக்கு ஆட்பட்டு இது எப்படின்ற அந்த ஒரு கேள்வியில் தான் நான் இருக்கேன். ஆனால் அப்படியெல்லாம் பேசின சுஜாதா வந்து பின்னாளில் நிறைய விஷயங்கள் அவர் தன் கருத்துக்களை மாற்றிக்கொண்டார். அவர் வந்து ஆழ்வார்கள் மற்ற விஷயங்கள் எல்லாத்துலேயுமே அவர் வந்து நிறைய வந்து அவருடைய அந்திமத்துக்கு கொஞ்சம் முந்தி காலகட்டங்களில் அவர் வந்து ரொம்ப ஒரு ட்ரெடிஷ்னலாக அது அந்த அந்த விஷயங்களை எப்படி அணுகணும், அதை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு பக்குவ நிலை இருக்கு இல்லையா, அதுக்கு வந்திருந்தார். அவர் ரொம்ப பெருசாக வந்து இந்த விஷயங்களை எல்லாம் வந்து ஒரு அதாவது ஒரு பக்கா லெஃப்டிஸ்ட்டு போல் அவர் இதை சாடினா மாதிரி எனக்கு தெரியல. ஒரு கருத்தாக அவ்வளோ போகிற போக்கில் சொன்ன ஒரு கருத்தாக சொல்லியிருக்கலாம், எனக்கும் அந்த கருத்துக்கள் இப்பொழுதும் இருக்குது. அதே சந்தர்ப்பத்தில் எனக்கு என்னுடைய அனுபவங்கள் இருக்கு இல்லையா, அது இப்போது எனக்கு எவரும் சொல்லி கொடுக்காமலே தமிழ் வந்தது. பள்ளிக்கூடத்தில் நான் தான் தமிழில் முதல் மதிப்பெண். நான் வந்து வீட்டிலலாம் வந்து உட்காந்து படிக்கணும்னு இல்லை, ஆசிரியர் பாடம் நடத்தி கொண்டிருக்கும் பொழுதே எனக்குள்ள அது வந்துடும். அதே மாதிரி இப்போ நான் எத்தனையோ சரித்திர கதைகள் எழுதியிருக்கேன், எவ்வளவோ சித்தர் இலக்கியங்கள்லாம் நான் எழுதியிருக்கேன். எழுதுறதுக்கு முந்தி வந்து நான் என்ன எழுதினேன்னு எனக்கு தெரியாது. எழுதிட்ட பிறகும் நான் எடுத்து படித்து பார்க்கும்போது நான் தான் இதெல்லாம் எழுதினேன்னா அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ள ஒரு பெரிய கேள்வி நிறையா நேரத்தில் எனக்கு வந்திருக்கு. அதே விழுந்து விழுந்து படிக்கிற சில விஷயங்கள் உண்டு, அதெல்லாம் நம்ம ஞாபகத்திலே இல்லை, அது அது வந்து எனக்குள்ள பெருசாக ஒட்டலை. அப்போது இந்த ஒருமை கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமாப்படைத்துன்னு ஒன்றும் திருவள்ளுவர் ஒன்றும் சும்மா சொல்லலை. சில விஷயங்களை தான் நம்ம எடுத்துகிட்டு போக முடியும், புண்ணியத்தையும் கல்வியும் கூட வரும் அப்படின்னு சொல்கிறது இருக்கு இல்லையா.
அது அப்படிங்கிறத தான் நம்ம எடுத்துன்னு போக முடியும். இதுக்கு விஞ்ஞானபூர்வமாக நிறைய விளக்கங்கள்லாம் கொடுக்கலாம். இன்றைக்கி அது உங்களை அறியாமல் உங்களுக்கு அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டு, அதனால் உங்களுக்கு அது சுலபமாக வந்தது, இதுலேயும் நீங்கள் நிறையா முயற்சி பண்ணியிருந்தாக்க இது உங்களுக்கு வந்திருக்கும் அப்படின்ற வேரியஸ் ஆன்சர்ஸ் எல்லாம் இருக்குது, அதையும் மறுக்கிறதுக்கு இல்லை. ஆனால் என்னுடைய நீங்கள் என்ன பண்ணுங்கோ நமக்கு தேவை உண்மை. உண்மைக்கு நிகர் எதுவுமே கிடையாது. உண்மை தான் கடவுள். ஒரு கடவுள் வந்து என்னை வணங்கு எனக்கு பூஜை செய்யலாம் எங்கேயும் சொல்லலை. நாம் கோவில் கட்டியிருக்கிறது வணங்கிறது கொள்வது எல்லாம் பயிற்சி. உடம்புக்கு எப்படி ஜிம்மோ அந்த மாதிரி மனசுக்கு கோவில் நமக்காக வச்சுட்டுருக்கோமே தவிர கடவுள் கேட்கலை, கடவுள் செய்யலை. அவர் வந்து அவர் இருக்கிறார், இல்லாமலும் இருக்கிறார், ரெண்டாவும் இருக்கார். இருக்கிற ஒன்று தான் இல்லாமல் போக முடியும். அதனால் இதில் கடவுள் சம்பந்தமே தேவையில்லை. கடவுளை வந்து அதனால தான் நம்ம மதத்தில் அவன் இவன் கல்லால் இருந்து ஒரு நாயனார் வழிபட்டார், காலை எடுத்து கண்ணு மேலே வச்சு ஒரு நாயனார் செய்தார், ஒரு பெரிய ஒரு மிகப்பெரிய நெருக்கம். எப்படி வேணாலும் மனிதன் வந்து கடவுளை நெருங்க முடியுங்கிறதுக்கு நம்ம சமயம் வந்து ஒரு பெரிய சான்று. இது எதுக்கு சொல்ல வரேன், ரொம்ப ஃப்ரீடம் இருக்கக்கூடிய நம்ம உளவியல், நம்ம மனசு, மனித மனத்தினுடைய தன்மை அறிந்து அதற்கு ஏற்ப வடிவமைக்கப்பட்டது நம்ம ஆன்மீகம். அதனால் அது வந்து உங்களுக்கு போக போக அனுபவ முதிர்ச்சியில் தான் உங்களால் வந்து சில விஷயங்களை புரிந்து கொள்ள முடியும். அதனால் நான் வந்து ஒரு அன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் எனக்கு அன்றைக்கு என்ன விஷயம் தெரிஞ்சிருக்குங்கிறத வச்சு நான் பேசுகிறேன். எத்தனை கருத்துக்களை நம்ம மாற்றின்னு இருக்கோம் காலத்தினால, அந்த மாதிரி தான் இந்த விஷயம் எல்லாமே. அதனால் எனக்கு வந்து எனக்கு இந்த விஷயத்துலலாம் அசைக்க முடியாத நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை நாசப்படுத்துகிற மாதிரியோ அல்லது அதை எதிர்க்கிற மாதிரியோ ஒரு அனுபவம் எனக்கு இதுவரை ஏற்படலை. ஏற்பட்டால் நானும் மாறிவிடுவேன்.